ஹாய் நாடி மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்க போகுது. பாலியல் சார் தொற்று நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அது எப்படி உருவாகுது, அதுலேருந்து எப்படி உங்களை மீட்கலாம், அது பற்றின மித்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலியல் நோய்கள்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து எய்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் எய்ட்ஸ் மட்டுமே பாலியல் நோயின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லலாம். எய்ட்ஸ் வந்து ஒரு வகையான பாலியல் நோய். இந்த மாதிரி நிறைய எஸ்டிடிஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக எப்படி இந்த மாதிரி எஸ்டிடிஸ் வந்து ஒருத்தருக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்குது. முதல்ல நாங்கள் இந்த எஸ்டிடினா என்னது, அது எவ்வாறு எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பாலியல் சம்பந்தமான நோய்கள் உருவாவது மூன்று விதத்தில் உருவாகும். முதலாவதாக வந்து பாரசைட், இரண்டாவதாக வந்து பாக்டீரியா, மூன்றாவதாக வந்து வைரஸ். பாரசைட் மூலமாக உருவாகிற ஒரு நோயோட உதாரணம் தான் ட்ரைக்கோமோனாசிஸ். பாக்டீரியா மூலமாக உருவாகிறதுல வந்து சிஃபிலிசிஸ், கொனரியா, மற்றது பியூபிக் கிராப்ஸ், இதுகள் வந்து இன்னொரு உதாரணங்களாக இருக்குது. மூன்றாவதாக வர்றது தான் வைரஸ். ரொம்பவுமே ஃபேமஸாக நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கிற ஒரு நோயாக அறியப்படுறதும் இந்த வைரஸ் மூலமாக உருவாகிற ஒரு நோய் தான். அதில் முக்கியமாக வந்து எய்ட்ஸ். இரண்டாவதாக நாங்கள் ரொம்பவும் பிரபல்யமாக இருக்கிறது வந்து ஹர்பீஸ், அதுவும் ஜெனடைல் ஹர்பீஸ். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொன்னாலே அதை வந்து கியூர் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனாக தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. பட் அது ஒரு தவறான கருத்து. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் கூட கியூர் பண்ணக்கூடியதும் இருக்குது, கியூர் பண்ண முடியாததும் இருக்குது. கொனரியா, சிஃபிலிசிஸ் போன்ற நோய்கள் வந்து குணப்படுத்தக்கூடிய நோய்களாகவும், ஹெப்படைசிஸ், ஹர்பீஸ், எய்ட்ஸ் போன்றவை வந்து குணப்படுத்த முடியாத நோய்களாக இருந்தாலும் அதை மருந்து உட்கொள்வதன் மூலமாக மேனேஜ் பண்ணிக்கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு விதத்தில் உருவாக்க முடியும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி போகுதுங்கிறத பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விதம் தான் உடலுறவு மூலமாக போகுது. உடலுறவு மூலமாக மட்டுமா போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தவறான கருத்து தான். நீங்கள் அருவி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கூட அந்த கதாநாயகிக்கு வந்து ஏற்படுற நோய் வந்து ஒரு இளநி வெற்றவரோட கையில் இருக்கிற ரத்தம் இவங்களுடைய ஃப்ரெஷ்ஷான காயத்தில் படுறதன் மூலமாக தான் ஏற்படும். அதே மாதிரி பற்பல வழிகளில் வந்து இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும். அதில் ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பார்த்துட்டோம். முதலாவது வந்து உடலுறவு மூலமாக, இன்னொன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காயத்தில் ஒரு எஸ்டிடி நோயாளியின் ரத்தம் படுறதன் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடல்சார் திரவங்கள் படுறதன் மூலமாகவும் கூட இந்த எஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதான சாத்தியங்கள் கூட இருக்குது. அடுத்த விதம் என்னென்னா, ஒருத்தர் பாவித்த ஊசியை இன்னொருத்தர் பாவிப்பதன் மூலமாக, அதுவும் குறிப்பாக எஸ்டிடி இருக்கிற ஒருவர் பாவித்த ஒரு ஊசியை பாவிக்கிறதன் மூலமாகவும் இது கடத்தப்படும். இது வந்து ஊசி மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர்களுக்கு பாவித்த சத்திர சிகிச்சை சம்பந்தமான எந்த விதமான கருவியை பாவித்தாலுமே வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த முறை என்னென்னா, பாலூட்டும் தாய்மார்கள் கிட்டேருந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு போகிறதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி தாய்மார்கள், அதாவது தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் மூலமாகவும் அவர்களுடைய சிசுவுக்கு வந்து இந்த நோய் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதாகவும் இருக்கும். இதனால தான் இலங்கையில் கட்டாயமாக எய்ட்ஸ் மற்றும் எஸ்டிடி சம்பந்தமான டெஸ்ட் வந்து கட்டாயம் அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் எடுக்கணுங்கிறது ஒரு சட்டமாக இருக்குது. எஸ்டிடிக்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கழிக்கிற நேரம் எரிச்சல் மற்றும் இரத்தம் வெளியேறுதல், அது மட்டும் இல்லாமல் பாலுறுப்பு சுற்றி வர நிறைய கட்டிகள், பருக்கள் உருவாகுதல், நீங்கள் உடலுறவு கொள்ளும் போது ஏற்படும் வலி, அதிக தாங்க முடியாத அளவுக்கான வலி, அடிவயிற்றில் ஏற்படும் வலி, இது போன்றவை வந்து சில அறிகுறிகளாக நாங்கள் வந்து கண்டறியக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த அறிகுறிகள் வந்து எப்போவுமே ப்ரெசண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய பேருக்கு வந்து தனக்கு எஸ்டிடி இருக்கிறதுக்கான அறிகுறியே விளங்காது. அதனால் அவங்க வந்து நிறைய பேரோட உடலுறவு கொள்வதன் மூலமாக இந்த எஸ்டிடி வந்து மிகவும் பரவலாக பரவக்கூடியதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெறும் அறிகுறிகளை வச்சு மட்டுமே உங்களுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு உறுதிப்படுத்தி கொள்ளாதீங்க. உங்களுக்கு இதில் மேலதிக சந்தேகம் ஏற்பட்டதாக இருந்தால் மருத்துவ ஆலோசனை, அது மட்டும் இல்லாமல் பரீட்சைக்கு உள்ளாக்கப்படுவதன் மூலமாக ஒரு தெளிவான முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் வெக்கப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ எந்த விதமான காரணமுமே இல்லை. இந்த டெஸ்ட்டை யார் யார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இலங்கை சட்டப்படி கட்டாயமாக அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுமே இந்த டெஸ்ட்டுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஓரின சேர்க்கையாளர்கள், குறிப்பாக ஆணும் மானும் உடலுறவு கொள்ளும் போது இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பரவுறதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருப்பதன் மூலமாகவும் இது பரவலாம். அது மட்டும் இல்லாமல் அன்பிரொடெக்டட் செக்ஸ், அதாவது ஆணுறையற்ற உடலுறவில் ஈடுபடுவதன் மூலமாகவும் இது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதற்கான
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செக்ஷுவலி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க கூட இந்த டெஸ்ட்டை செய்கிறதுக்கு பரிந்துரைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க கூட இதை அதிகமாக செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர்கள் இரத்தம் மற்றும் உடல்சார் திரவங்களுடாக அதிகமாக டீல் பண்ணுறதால தான். இதே நேரத்தில் அதிக அபாயத்துக்குள்ளாக்கப்பட்ட ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் கொண்டிருக்கிறவங்க, ஓரின சேர்க்கையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் கற்பழிக்கப்பட்டவர்கள், பாதுகாப்பு ஆணுறையின்றி உடலுறவு கொள்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் தெரியாத ஒருத்தரோட நீங்கள் உடலுறவு கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கான அபாயத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த செக்ஷனில் நாங்கள் எதை பார்க்க போகிறோன்னா, எஸ்டிடி சம்மந்தமான மிட்ஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கருத்தடை மாத்திரை உட்கொள்வதன் மூலமாக எஸ்டிடியை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம்னு. பட் அது கூட ஒரு மூட நம்பிக்கை தான். நீங்கள் கருத்தடை மாத்திரை உட்கொள்வதன் மூலமாக கருவுறாமல் இருக்கலாமே தவிர எஸ்டிடி வர்றதற்கான சான்சஸ், நீங்கள் அன்ப்ரொடெக்டட் செக்ஸில் ஈடுபட்டுறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அடுத்ததாக இருக்கிற மித் என்னென்னா, டாய்லெட் சீட்ஸ் மூலமாக எய்ட்ஸ் பரவுமாங்கிறது தான். அது கூட இன்னொரு வகையான மித் தான். டாய்லெட் சீட் மூலமாக எய்ட்ஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு அறவே இல்லைன்னு சொல்லலாம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், எய்ட்ஸ் வந்து ஒரு வைரஸ் மூலமாக தான் உருவாகுது. இந்த வைரஸ் வந்து உடல்லேருந்து வெளியேறின உடனேயே இருந்துடும். அதனால் டாய்லெட் சீட்டில் இருந்து உங்களுக்கு எய்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா அது அறவே இல்லை. ஓரல் செக்ஸ் செய்வதன் மூலமாக நீங்கள் இந்த தொற்றுக்களை தடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது கூட இல்லை. சில வகையான நோய்கள் வந்து ஓரல் செக்ஸின் மூலமாகவும் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிகவும் முக்கியமான ஒரு மித்து என்னென்னா, இது வந்து தப்பானவங்களுக்கு தான் இந்த மாதிரி நோய் வருங்கிறது ரொம்பவும் அபத்தமான ஒரு மித்தாக இருக்குது. இந்த நோய் வந்து குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்து வந்ததில்லை. இது வந்து பாதுகாப்பற்ற முறையில் யார் செக்ஸ் உறவில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வரதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கு. தவறான உடலுறவு மூலமாக மட்டும்தான் இந்த எஸ்டிடி வருமானு கேட்டிங்கன்னா அது இல்லை. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது பலதரப்பற்ற முறைகளின் மூலமாகவும் வரும். அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் தான், இந்தியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ரத்தம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம் வந்த ஒரு எஸ்டிடி நோய். எஸ்டிடி இருக்கிறவங்களை நாங்கள் ஒதுக்கி வைக்காம, அவங்கள நாங்கள் ஜட்ஜ் பண்ணாம, அவங்களையும் மனுஷங்களா மதிச்சு அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது எங்க அத்தனை பேரையும் கடமையாகும். எஸ்டிடி சம்பந்தமான டெஸ்ட்டை நீங்க தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் டு ஹார்ட், நோ ஃபோர் ஷுவர் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக நீங்க உங்களுக்கு எஸ்டிடி இருக்குதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா, நீங்க ஹார்ட் டு ஹார்ட் அல்லது நோ ஃபோர் ஷுவரின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அவங்க ஒரு கிட் ஒன்று அனுப்புவாங்க, அந்த கிட்டை நீங்களே டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விடயம் என்னன்னா, உங்களுக்கு எப்போ இந்த தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டீங்கன்னு நினைச்சிங்களோ அதுலேருந்து 3 மாதம் கழித்து தான் நீங்கள் உங்களோட டெஸ்ட்டை எடுத்துக்கணும். எஸ்டிடி நோயாளிகளை ஒதுக்கி வைக்கிற சமுதாயத்திலிருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக மாறுவோன்னு நம்புகிறோம். இது போன்ற விழிப்புணர்வான வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்கு நாடியுடன் இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.